அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துகும். மீண்டும் உங்கள் டி என் டிரைவர் இப்ராஹிம். இந்த வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே வந்து நம்ம என்ன செய்வோம், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, குடும்பம்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, சுகமா இருக்கா, சௌக்கியமா இருக்குமா, சாப்பிட்டீங்களா, தம்பி என்ன பண்றான், மச்சா என்ன பண்றான், மாமா என்ன பண்றான், என்ன பண்றான், என்னன்னு ஒரு குடும்பம். அது யாரா இருந்தாலுமே பழகிட்ட தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவங்க ஹிந்தி, ஹிந்திக்காரங்க, அது அவங்க அப்படி நம்ம நாட்டை பற்றி பேசுவோம். அப்படி பேசும்போது ஒரு அதில் ஒரு அன்பும் இருக்கும், ஒரு பாசம் வந்து அதில் அதிகமாக இருக்கும். அதாவது துப்புல் கொடி உறவாகிய நாம், அதில் வந்து அன்பு அதிகமாக இருக்கும், பாசம் அதை விட அதிகமாக இருக்கும். புரியுதா? அதே போல நம்ம எப்படி பழகிறோமோ அதே போல இந்த வண்டி ஓட்டுநருக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். நான் நேசிக்கிறது அப்படிதான், நான் நேசிக்கிறது அப்படிதான், நான் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பேன். புரியுதா? தொழில இருந்து வந்து என்ன மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். இது குடும்பம், இது குடும்பம். இந்த குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுத்து ஓட வச்சு நல்லபடியா இருந்து அன்பையும் பாசமும் காட்டக்கூடியது டயரு. இப்ப இந்த டயரோட தான் நம்ம பேச போறோம். என்ன பேச போறோம், அந்த டயர் வாழ்க்கையில என்னத்தையெல்லாம் சந்திக்குது, என்ன சந்திச்சாலும் அது கோபப்படுதா, இல்ல டென்ஷன் ஆகுதா, இல்ல பொறுமையை இழந்துதா, என்னங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். புரியுதா? இப்ப நாம வந்து இப்ப இவரோட நம்ம பேசி பார்ப்போம், அவர் குடும்பங்கள்லாம் எப்படி இருக்கு. உங்களுக்கு பல நாளா நீங்க குடும்பத்தை தாங்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க, உழைச்சி கொடுக்குறீங்க, உங்களுடைய நிலைமைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் டயரோட கொஞ்சம் பேசி பார்க்கலாம். தம்பி கொஞ்சம் நீ வலது பக்கம் திரும்ப. உள்ளா திரும்பு தம்பி. ஓகே நில்லு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கா நீ. புரியுதா? நல்லா இருக்க, அருமையா இருக்கிற. ஓகே சரி, ஓகே நீ ஸ்ட்ரைட்டா போ. ஓகே நில்லு. சைடு எல்லாம் நல்லா தான் இருக்கிற. ஓகே நீ புள்ள இடது பக்கம் திரும்ப, திரும்ப புள்ள, திரும்ப பாப்போம், அப்பதான் எனக்கு தெரியும். முதுவெல்லாம் நல்லா தான் இருக்கு, எலும்புலாம் எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு. சரியா? நல்ல முதுகெலும்பு நல்லா இருந்தாதான் மனுஷன் உழைக்க முடியுங்கிறது அதை கரெக்டா காட்டிட்ட. ஓகே புள்ள நீ வலது பக்கம் திரும்ப. வெக்கப்படாம திரும்ப, என்ன பிரச்சனை உனக்கு? ஓகே அப்படியே நில்லு. இப்போ அதாவது நீ உன் குடும்பத்தை வந்து அருமையான முறையில் தாங்கி, புரியுதா, நீனும் ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு ஊர் எங்கெங்கெல்லாமோ போய் உழைச்சி கொடுக்குற. ஆனா உண்மையில வந்து நான் உன்னை வந்து என்னைக்கு பார்த்தேன் தெரியுமா? 1984 நான் பார்த்தேன் உன்னை. உன்னை பார்த்த பிறகு உண்மையிலே எனக்கு சரியான ஃபீலிங். ஆனால் உன்னை பற்றி நான் பெருமையாக பேசுறதுக்கு இன்னைக்கு தான் அந்த சந்தர்ப்பத்தை நீ கொடுத்துருக்க. புரிதா? என்ன தெரியுமா, வாழ்க்கையில் நீ எங்கிலமோ உருண்டு போறிய, உன்னை எத்தனை பேர் கல்லால் அடிக்கிறான், ஆ எத்தனை குண்டு குழிய போட்டு உன்னை போட்டு முது எலும்பெல்லாம் உன்னை உடச்சி எடுக்கிறானுங்க, ஆ உன்னை தண்ணியால் அடிக்கிறானுங்க, அசிங்கத்தில் ஏறிட்டு போகுது, எல்லாம் செய்யறானுங்க, கூலம் குப்பை அது சகதி,
அப்புறம் அசிங்கம் ஒண்ணு விடாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதிர் நீச்சல் அடிச்சு போயிட்டு இருக்க. எப்படி வாடா எண்ணத்தை கொண்டாலும் அடிச்சு போடுறா, நான் போற முன்னேறி போறேன்ட்டு நீ போயிட்டு இருக்க, யாரையும் திட்ட மாட்டுக்க, புரியுதா? ஒண்ணும் பண்ண மாட்டுக்க. அது பாட்டுக்கு உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீ போய்கிட்டே இருக்க. ஆனா உண்மையிலே வந்து உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன். உலகத்துல உன்ன மாதிரி ஆளை நான் எங்கேயும் பார்த்தது இல்லை இதுவரை. அவ்வளவு பேர் ஒரு நானே என்ன வந்து யாராவது திட்டுனா கூட எனக்கு டப்புன்னு கோவம் வந்துருது. ஆனா உனக்கு ஆனா ஒன்னு சூடு சொரண அதெல்லாம் நான் இல்லைன்னு உனக்கு சொல்ல மாட்டேன். உனக்கு சூடு சொரண எல்லாம் இருக்க போய் தான் நீ என்னையும் காப்பாத்தி வச்சிருக்க. உனக்கு மட்டும் சூடு சொரண இல்லைன்னு நீ நினைச்சேன்னு போய் என் நிலைமை என்னவும் நான் பார்த்தேன், புரியுதா? அதனால வந்து உனக்கு ரொம்ப நான் மரியாதை கொடுக்கறேன், ரொம்ப வந்து மதிப்பும் கொடுக்கறேன், புரியுதா? இப்ப என்ன தெரியுமா கடைசியில நீ என்ன பண்ற தெரியுமா? ஓடி 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 உன்னுடைய குடும்பத்துக்காக, இந்த குடும்பத்துக்காக நீ தேஞ்சி போய் ஓடா தேஞ்சி வயசாகி அப்படியே போய் சேர்ந்துடுற. அதே போல உன்ன போலத்தான் நானும் ஓடி 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 என் குடும்பத்துக்காக ஓடாடி வருஷக்கணக்கா ஓடி ஓடி உழைச்சி சம்பாதிச்சு நானும் அப்படியே தேஞ்சி போயிடுறேன். உனக்கு எனக்கு ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. இது புரிகிறவங்களுக்கு புரியட்டும், புரியாதவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏதோ உன்ன டயர்னு நினைச்சிட்டு அவங்க எல்லாம் பார்த்து ஓட்டிக்கிட்டு அடிச்சிட்டு கிடக்குறாங்க. உன்னால என் வாழ்க்கையே காப்பாற்றப்பட்டிருக்க. இறைவன் முதல்ல, அதுக்கு அடுத்தாப்புல நீ தான் என்ன ஓடிக்கிட்டு இருக்க. முதல்ல அதைத்தான் சொல்ல இறை பக்தி இருக்கணும்னு சொல்றேன்னு எதுக்கு? அதுக்கும் உனக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கு, புரியுதா? அதனால உன்னை நான் நம்புறேன். எந்தவித ஆபத்து இல்லாம இன்னும் இவ்வளவு காலம் என்னை காப்பாத்திட்ட. காப்பாத்திட்டேன்னா லைஃப் சாப்பாடுக்கு அது இறைவன் கொடுக்கறான், ஓ முடியாம எனக்கு கொடுத்துருக்கான், புரியுதா? இறைவன் தானே முதல்ல, இறைவன் கொடுக்கறான். ஆனா அந்த ஓ முடியாம எனக்கு அதை கொடுக்க வச்சிருக்கான். இன்னும் யாரு என்ன அடிச்சாலும் சரி, கல்லால் அடிச்சாலும் தடி கொண்டு அடிச்சாலும் தண்ணிய கொண்டு அடிச்சாலும் அசிங்கத்துல கொண்டு கொண்டு போட்டாலும் அப்படியே நீ எதிர் நீச்சல் பண்ணி இன்னும் போய்கிட்டே இரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே போல எண்ணெய வச்சு, உன்னை ஏக்கக்கூடிய எண்ணெய வச்சு ரொம்ப காப்பாத்திட்ட. இது வரைக்கும் ரொம்ப காப்பாத்திட்ட. உன்னை வச்சு நான் ரொம்ப சம்பாதிச்சிட்டேன், புரியுதா? என் வீடு குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கு. மேலும் இது இதுக்கு பிறகு நான் உனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது உன்னை பற்றி நான் பேசுனது இப்போ உலகம் உள்ள போகும், புரியுதா? டயருக்கும் மனுஷனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீ பதில் பேச மாட்டேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உனக்கு ஒரு சளி தடிக்காமல் நான் போக முடியாது, புரியுதா? மீண்டும் கண்டினியூவாக இரு, நான் 2 மணிக்கு வாரம் சாப்பிட்டுட்டு உனக்கு எல்லாம் லோடு சாப்பாடு சாப்பாடு எல்லாம் புக் பண்ணிட்டேன். நல்லபடியாக இரு, நான் போயிட்டு வந்து உன்னை 2 மணிக்கு எடுக்கிறேன், புரியுதா? வாரம் வந்த பிறகு 2 பேரும் ஒன்றாவே போகலாம். மீண்டும் மக்களே, இந்த டயர் விஷயத்தை வந்து நான் பேசியிருக்கிறேன்னா அது ஒரு மனுஷனை மாதிரி தான். என்னென்ன பேசியிருக்கேன்னு பார்த்துட்டு கமலில் சொல்லுங்கள். இதான் எனக்கும் அதுக்கு உள்ளது, மற்றவங்களுக்கு எப்படியா எனக்கு தெரியாது. தயவு செய்து நீங்கள் அசால்ட்டாக எடுத்துடாதீங்க. வண்டியில் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்களா, மனுஷ உடம்போட சம்பந்தப்பட்டது தான். அதனால் மீண்டும் தொழிலுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுங்க, பயபக்தி கொடுங்க, புரியுதா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.